ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த, நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலை தான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றி தான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் நாம் பெறலாம் என்பது ஒரு ஐதீகம். கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத்காலம் என்பர். இந்த சமயத்தில் தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாம் தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தரும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாக இருக்கும். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும். சுத்தமான காற்று இருக்கும் அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கக்கூடியது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமர செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் குளித்து நம்மளுடைய வேலைகளை செய்யும்போது நமக்கு இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் என்றார்கள். அதே நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித பிரார்த்தனைகளும் கண்கூடாகவே நிறைவேறுகிறது. இப்போ உள்ள காலகட்டங்களில் கைபேசி இப்போ நம்ம கையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இரவு நேரம் கழித்து உறங்க செல்கிறோம். இதனால் வந்து இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் எழுவது நமக்கு நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரமான 4 முதல் 5:30 மணிக்குள் கண் விழிப்பது நல்லது. சூரிய உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும். இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை அதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய கதிர்களினால் கிடைக்கும் விட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதிகாலை எழுவதால் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். தியானம் செய்யலாம். இறை வழிபாடு செய்வது நன்மையை தரும். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்திருக்கிறார்கள். வைகரை பொழுதில் சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை. இவை நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கும் புதுத்தன்மை அளிக்கக்கூடியது, உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுகின்றன. இதனால்தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிகாலையில் எழுவதும் படிப்பதும் சிறந்தது என பெரியவர்கள் கூறுவார்கள். இதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்வதனால் நாம் தொடங்கும் செயல்கள் எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.